தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமேட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம், விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம். வாயிரும் மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. உலகெங்கும் வீற்றிருக்கும் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். 3/1/2023 சுபகிருது வருடம் மார்கழி மாதம் 19ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. வளர்பிறை இன்றைய திதி துவாதசி திதி. 10:02 வரைக்கும் இருக்கு, அதன் பிறகு த்ரயோதசி. இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். 4:26 வரைக்கும் இருக்கு, அதன் பிறகு ரோகிணி. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய நல்ல நேரம் காலையில 7:30 முதல் 8:00 வரைக்கும், மாலையில 4:30 முதல் 5:30 வரையும் இருக்கு. இன்றைய ராகு காலம் மாலை 3:00 முதல் 4:30 வரை இருக்கு. இன்றைய யமகண்டம் காலையில 9:00 முதல் 10:30 வரை இருக்கு. இன்றைய சூலம் வடக்கு, அதற்கான பரிகாரம் பால். இன்று சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் இந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. இன்றைய பொது பலன்கள், தெய்வீக மற்றும் நவகிரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய, வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க, புதிய பொறுப்பினை ஏற்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும். இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் இதுவரை இருந்த அசதி சோர்வு யாவும் நீங்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் தற்போது உங்களுக்கு வந்து சேரும். பணப்புழக்கம் கணிசமாக உயரும். புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள். உறவினர் நண்பர்களால் மதிப்பு உயரும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வந்து நீங்கும். அவசரப்பட்ட அடுத்தவர்களை விமர்சிக்க வேண்டாம். யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவது போன்ற விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறையும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எடுத்த வேலையை முடிப்பதற்குள்ள அலைச்சல் அதிகரிக்கும். பிள்ளைகளால் சங்கடங்கள் வந்து நீங்கும். நெருங்கியவர் சிலரால் தர்ம சங்கடமான சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. வாகன பயணங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எதையும் சாதிக்கின்ற துணிச்சல் உங்களுக்கு உருவாகும். பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். சபைகளில் நீங்கள் மதிக்கப்படுவீங்க. கண்டும் காணாமல் போனவர்கள் இப்போ வழியே வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளால் நீங்கள் பாராட்டப்படுவீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி வாழ்வில் உயர்வதற்கான வழியை யோசிப்பீங்க. பிள்ளைகளால் பெருமையடைவீங்க. பயணங்களால் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். விஐபிகளெல்லாம் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. புதிய பொறுப்புகளை நீங்கள் ஏற்பீங்க. வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க. அலுவலகத்தில் மரியாதை கூடும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள் இருந்த மோதல்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். வரவேண்டிய பணம் கை வந்து சேரும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். நட்பால் ஆதாயம் அடைவீங்க. உறவினர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை நீங்கள் விரைந்து முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் புது அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால முக்கிய விஷயங்களை நீங்களே நேரடியாக முடிப்பது நல்லது. குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்ற போராட வேண்டியிருக்கும். மற்றவர்களை தூக்கி எறிந்து பேச வேண்டாம். யாரையும் முழுமையாக நம்பிக்கொண்டிருக்க வேண்டாம். வியாபாரத்தில் வேலையாட்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளால் நீங்கள் அலைக்கழிக்கப்படுவீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில்
பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கல்யாண முயற்சிகள் எல்லாம் பலிதமாக கூடிய சூழல் இருக்கு. மனை வழியில தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வாகனத்தை சீர் செய்வீங்க, தாய் வழி ஆதரவும் உங்களுக்கு உண்டு. வியாபாரத்தில் எதிர்பார்த்த தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் உங்களுக்கு சில முக்கிய அறிவுரை தருவார்கள். இன்றைய நாளை பொறுத்தவரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க உங்களுடைய சுற்றி இருப்பவர்களின் சுயரூபத்தை புரிந்து கொள்வீங்க. அரசால நல்ல அனுகூலமான பலன்கள் இருக்கும். வழக்கு விஷயங்கள்லாம் சாதகமாக கூடிய சூழல் இருக்கு. போட்டிகளில் நீங்க வெற்றி பெறுவீங்க. பணப்புழக்கம் கணிசமாக உயரும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததோட லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்துல உயரதிகாரி முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வருங்கால திட்டத்துல ஒன்று நிறைவேறும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு. ஆடம்பரமான செலவுகளை எல்லாம் குறைத்து சேமிக்க தொடங்குவீங்க. புதிய நட்பால் உற்சாகம் அடைவீங்க. வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய உயரதிகாரிகள் வழியே வந்து உதவுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில கனவு நினைவாகும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் தடைகளை கண்டு தளரமாட்டீங்க. தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும். பணப்பற்றாக்குறையை நீங்கள் சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. நீண்ட நாட்களாக புதிய வேலை முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைய நாளில் புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் அதிரடியான மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் தடைகளை தாண்டி வெல்லும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பேச்சில் முதிர்ச்சி தெரியும். சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அரசால அனுகூலமான பலன்கள் ஏற்படும். புதிய வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் எல்லாம் ஈடேறும். வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் புதிய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.